வணக்கம். இன்றைய அரசியல் பேட்டையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினரும் பொருளாதார ஆலோசகருமான திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ரக்ஷா பந்தர் நேற்றுக்கு முடிஞ்சது. பெண்களுக்கு பூரா வந்து மோடி ஒரு பரிசு அறிவிச்சிருக்காரு, அதை பற்றி சொல்லு. எல்லா மினிஸ்டரும் நம்ம ஊர் அம்மையாரையும் சேர்த்து எல்லாரும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? மோடிக்கு. பிரதமருக்கு நன்றி சொல்லணும்னு வைங்க, விலை இறங்கினத்துக்கு. அப்போ விலை ஏறினத்துக்கு யார் பொறுப்பு? பிரதமர் தானே. கண்டிப்பாக. ஏன்னா யார் ஏற்றினாரோ அவன் தான் இறக்க முடியும். முதல் கேள்வி. அப்போ இத்தனை நாள் சிஸ்டர்ஸுக்கெலாம் ஞாபகம் வந்துருச்சு. பியூஷ் கோயிலுக்கு சிஸ்டர் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாருக்கும் தாய்மார்களை ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இந்த மேலே ஏறச்சே அவங்களுக்கு ஞாபகம் வரல. அப்பயும் ரக்ஷாபந்தன் வந்தது. அப்பவும் எவ்வளோ ரக்ஷாபந்தன் வந்தது. ஆனால் இந்த ரக்ஷாபந்தனும் போது முன்னாடி ரெண்டு மாநிலத்தில் படுதோல்வி அடைஞ்சிட்டார். ஒன்று வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் படுதோல்வி, அப்புறம் கர்நாடகாவில் படுதோல்வி. இந்த ஹிமாச்சலில் என்ன படுதோல்விக்கு என்ன முக்கியம்னா, நார்மல் ஹிமாச்சலில் 75% ஓட்டு வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டு, மேல் ஜாதி மக்கள் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டே கிடையாது. அதுதான் பிஜேபியுடைய கோர் ஓட்டுன்னு அவங்க நம்பியிருந்தாங்க. அதுலேயே பல தோல்வி. அது நாங்கள் 1% ஓட் டிஃப்ரென்ஸு. பிஜேபி முதல் ஆட்சியப்படுத்த மாநிலம் இல்லையா? அது ஆட்சியில் இருந்து தோத்தாங்க. அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் வந்தது, அதுலேயும் தோத்தாங்க. அப்புறம் கர்நாடகாலையும் தோத்துட்டாங்க. இப்போ என்னென்னா, மூணு மாநிலத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் எலெக்ஷன் சர்வே என்ன சொல்லுதுன்னா, சிஎஸ்டிஎஸ்னு ஒருத்தர் சர்வே பண்ணியிருக்காங்க, 25 வருஷமாக சர்வே எடுக்கிறவங்க, மூணு மாநிலத்துலேயும் பிஜேபி தோக்க போகுதுங்கிறாங்க. இது வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்டு, எங்கே அவங்க அப்படியே ஆதிக்கம் இருக்கோ மூணு மாநிலத்துலேயும் தோக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால்தான் உங்களுக்கு இந்த கரிசனை. ஓ, இந்த 200 ரூபா குறைச்சா மீதி வந்துடும் மறந்த நம்பிக்கை. நான் வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் வந்து 1000 ரூபா திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். நான் அப்போயே சொன்னேன், அட்லீஸ்ட்டு இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஒரு சிலிண்டர் வாங்குற அளவுக்கு பணம் கொடுத்துட்டாருன்னு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, 1000 ரூபா கொடுத்தாருன்னா ஒரு 20 ரூபா. முன்னெல்லாம் 1000 ரூபா கொடுத்தா கூட, ஸ்டாலின் சார் 1000 ரூபா கொடுத்துருந்தா கூட கையிலேருந்து ஒரு 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது, இன்க்ளூடிங் சிலிண்டர் டெலிவரி சார்ஜ். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 15 ரூபா திரும்பி தரேன். அதாவது 915 சிலிண்டரு 50 ரூபா டெலிவரி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 30 ரூபா சேஞ்ச் தரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அது நல்ல விஷயம் தான் சார் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஹிண்டன்பர்க்கு அந்த மாதிரியான சிபி போன்ற அறிக்கைகள்லாம் வரும்பொழுது நம்ம வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், பெரிய ஒரு நாடு முழுக்க பற்றி எரியும் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படியே அமைதியாக போயிடுச்சு சார். அது அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம பேசுகிற சமயத்தில் ஓஆர்சிசிபின்னு உண்டு, ஆர்கனைசேஷன் ஃபார் கிரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட். கார்டியன் நியூஸ் பேப்பர் இங்கிலாண்டு, ஃபைனான்சியல் டைம்ஸ் லண்டன், ஓகே, இந்த மூணு பேப்பர், ரெண்டு லண்டன் பேப்பர், ஒன்று இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதானியை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு நம்ம சுட சுட 2 ஹவருக்கு முன்னாடி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2013 கடைசி எப்போ இந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவே அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மொரிஷியஸில் 2013 டிசம்பரில் ஆரம்பித்து 2018 வரைக்கும் அதானி சுமூகம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஒன்று ஒருத்தர் வந்து நம்மளை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இஸ்லாமிய கம்யூனிட்டியை சேர்ந்தவரும், ஒரு சைனீஸ்காரரும். ஓகே. கௌதம் அதானியோட அண்ணா வினோத் அண்ணா அதானி சொன்ன பேரில் வினோத் அதானி ஃபண்ட்ஸு கொடுக்கறது, அவர் தான் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டினியூஸாக அதானி ஷேரை வாங்கி விலையை பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. ஓகே. அந்த ஏறி போன விலையை வச்சு 10 ரூபா பொருளை 100 ரூபா ஆக்கினாங்க. எப்படி ஆக்கினாங்க? இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குது, நீங்களும் நானும் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு ஏறும். ஆமாம். அது மாதிரி ரெண்டு பேர் வாங்க வச்சுட்டு அந்த விலையை ஏற்றி அதை கொண்டு போய் எல்ஐசியில் ப்ளஜ் பண்ணி எல்ஐசியை லோன் கொடுக்க வச்சுருக்காங்க. அது ஹைடன்பர்க்கோட நீங்கள் கேட்ட மாதிரி மறைஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க. இந்த டிவி இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மாலை 5 மணிக்கு ராகுல் காந்தி ஒரு பெரிய பேட்டி கொடுக்குறாரு. அதில் இன்னும் டீட்டெயில்டாக வரும். முந்தா நேற்று அகமதாபாத் மிரர் அப்படின்னு குஜராத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில், குஜராத் மாநில எலக்ட்ரிசிட்டி போர்டு 3900 crores மேலே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதானி கம்பெனி கொடுத்துருக்கு, ஆதாரமே இல்லாமல்னு ஒரு செய்தி தொகுப்பு வந்திருக்கு. அது கவர்மெண்ட், குஜராத் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லலை. ஆமாம், வாஸ்தவம், நாங்கள் கொடுத்துருக்கோன்னு ஒத்துக்கிறாங்க.
ஆனால் இது ஒரு இன்டரிம் பேமெண்ட்டு, கணக்கு பார்த்து திரும்பி வாங்குவோன்னு. நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட்லேருந்து எவனால் 10 காசு எக்ஸ்ட்ரா வாங்க முடியுமா? இல்லை பென்ஷன் வாங்குறவங்க ஒரு 5000 ரூபா பென்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அடுத்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? எப்படி அது நான் கூசாமல் 3900 கோடி ஒரு கவர்மெண்ட் எப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்? நேற்று ராகுல் காந்தி வந்து ஒரு எல்லா இல்லாத அரசு வீட்டுக்கும் மாதம் 2000 ரூபா கொடுக்குற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. முதல் இன்ஸ்டால்மெண்ட் அவர் பட்டன் தட்டி போட்டார். அதுக்கு வருஷம் ஃபுல்லாக 1 கோடி பேருக்கு 2000 ரூபா மாதம் கொடுக்கறதுக்கே செலவு 17500 கோடி தான். இதில் நம்ம கவர்மெண்ட்டு இருக்கிற குஜராத் கவர்மெண்ட்டு யாருதுன்னு உங்களுக்கே தெரியும், ஒரே தனிநபருக்கு கம்பெனிக்கு 4000 கோடி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க, இன்டரிம் பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. 3 இடத்துல வெடிச்சிருக்கு. ஒன்று கார்டியன் பேப்பரில், ஒன்று ஃபைனான்சியல் டைம்ஸில், ஒன்று இந்த ஓஆர்சிசிபின்னு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் கிளியராக டீட்டெயில்டாக எப்படி பணத்தை நகர்த்தியிருக்காங்க. அது அவன் அண்ணன் தான், முன்னாடி அவர் அண்ணன் எனக்கும் அண்ணனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் குஜராத் தம்புஜா அவர் பேரில் இருக்குது, சிமெண்ட் கம்பெனி அண்ணன் பேரில் இருக்குன்னொன்னே அவர் அண்ணனும் நானும் ஒன்றுன்னாரு. இப்போ அண்ணனும் நானும் ஒன்றுன்னு சொன்னவர் பேரில் ஷேர் விலையை ஏற்றி ஆர்டிஃபிஷியலே ஹையாக வச்சுருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியலாக ஏறின விலையை வச்சு தான் எல்ஐசி லோன் கொடுத்துருக்குது. நான் தான் பல இடத்துல பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் எல்ஐசி ஷேரை வாங்காதப்பா. ஆமாம், நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குன்னு சொன்னதுனாலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க வாங்காதீங்க. 900 ரூபாய்க்கு விற்று இன்றைக்கி அது 600 ரூபாய்கிட்ட விற்றுருக்கு. போட்டவங்களுக்கெல்லாம் படு நஷ்டம். இப்போ இதில் எல்ஐசி பாலிசி ஹோல்டருக்கு வர வேண்டிய ரிட்டர்ன் வராது, ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. இதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மேட்டர் போச்சு. சுப்ரீம் கோர்ட் செபியை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. செபி 5-6 மாதமாக அதை இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. செபி வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கலை. அதுக்குள்ளே இன்றைக்கி லண்டனில் இது மாதிரி செய்தி வந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் ஒரு சிஏஜி அறிக்கை ரிப்போர்ட் வெளியில் வந்து பெரிய அளவில் செய்தியாக பேசப்பட்டது. ஊடகங்கள் வந்து அதை தினந்தோறும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சிஏஜி அறிக்கை வெளியே இருக்குது. இதில் பெரிய ஃபைண்டிங்ஸ்னால் என்ன சார் அது, நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நான் சொல்கிறேன்னே, ஒரு ரோடு போடுறதுக்கு கேபினெட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி 16 கோடி ஆகும். 16-18 கோடினே வச்சுப்போம். ஒரு ரோடு கிலோமீட்டர் போடுறதுக்கு 18 கோடிக்கு சாங்ஷன் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து குர்காவ் அப்படின்னு ஹரியானா இருக்கிற இடத்துக்கு 29 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடின்னு. இப்போ சிஏஜி என்ன சொல்லுதுன்னா, 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சாங்ஷன் பண்ணது எவ்வளோ? 18 கோடி. செலவு பண்ணது எவ்வளோ? 250 கோடி. 14 மல்டிப்ளை பண்ணால் தான் வரும், 14 மடங்கு ஜாஸ்தி. இந்த டோட்டலாக 7500 கோடிக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இந்த உங்களுக்கு மக்களுக்கு புரியணும்னா, இந்த 3 சந்திராயன் போயிட்டு வந்துச்சுல, அதுக்கே செலவு 6500 கோடின்னு வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுப்போம். அப்போ கூட 1000 கோடி மிஞ்சிருக்கும். நிலாவுக்கு போயிட்டு வந்த செலவு இது இந்த ரோடுக்கு போட்டு தாம்பரம் தூரம் குருகாலங்க டெல்லி டு இங்கேருந்து தாம்பரம் தூரம் தாம்பரம் தூரம் போகிறதுக்கு செலவு நிலாவுக்கு போயிட்டு வந்து ஒரு மீதி பணம் இருக்கும் உங்கள்கிட்ட, அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, தொடர்ந்து இந்த சிஏஜி அறிக்கைகள் வருதுன்னா அதை வந்து அதை ஒரு அஸ்திரமாக மோடி பயன்படுத்துகிறார், அது நிதின் கட்கரிக்கு எதிராக பயன்படுத்துகிறார். சார், நிதின் கட்கரி ஒன்றும் சாதாரண, அதுக்கு தான் உண்மை. நிதின் கட்கரி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் ஆர்எஸ்எஸில் பழங்கொல்ல கொட்டை போட்டவர். ஆர்எஸ்எஸ் கிளியராக சொல்லிடுச்சு, நிதின் கட்கரியை நீங்கள் சீட்டு கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு. பாரத பிரதமர், பிஜேபியோட தலைவராக இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி எதிர்கட்சிகளை மட்டும் டென்ஷன் ஏற்றலை, அவங்க கட்சியிலேயே பல பேரை காலி பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அத்வானியோட கூட சுற்றிட்டு இருந்த அந்த காலத்தில் எந்த லீடரும் போயில்லை, பல பேர் இறந்தே போயிட்டாங்க. சில பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, முக்கால்வாசி பேர் நேச்சுரல் காசஸில் இறந்துட்டாங்க. ஆனால் ஒருத்தரே ஒரு 2 பேர் இன்னும் இருக்காங்க. ஒன்று வெங்கையா நாயுடு, அவரை பாவம் வைஸ் பிரசிடென்ட் ஆகி வானா வானான்னு சொல்ல சொல்ல அவரை வைஸ் பிரசிடென்ட் ஆகி ரிட்டையர் பண்ணிட்டார். அடுத்தது ராஜ்நாத் சிங், வாயே திறக்காமல் ஒரு இடத்துல பூச்சி மாதிரி இருக்கிறாரு. எதை பற்றியும் வாயை திறக்காமல் இருக்கிறார். சைனா பற்றியும் திறக்க மாட்டேங்கிறாரு, ரஃபேலை பற்றியும் திறக்கலை. எப்படியாவது பதவி தப்பிச்சா போகணும்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுகிறது இந்த நிதின் கட்கரி தான். இப்போ அவரை காலி பண்ண பார்த்துட்டாரு. நான் 3 மாநில தேர்தலில் தோல்வியை சந்திக்குது அப்படின்னு சொல்கிறேன். கர்நாடகாலையும் தோல்வியை சந்திச்சுது, அதுக்கு வரேன். நான்
இந்த மூணு மாநிலத்துலேயும் நம்பர் டூ லெவலில் இருந்த எல்லா பிஜேபி லீடரையும் இவர் ஒழிக்க ட்ரை பண்ணுறாரு. சத்தீஸ்கரில் ரமன் சிங்க்கு மரியாதை கொடுக்கல, மத்திய பிரதேஷில் சிவராஜ் சிங் சௌஹானை ஒழிக்க பார்க்குறாங்க, ராஜஸ்தானில் வசுந்தரா சிந்தியாவை ரெண்டு வாட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க எந்த கமிட்டிலையும் சேர்க்கலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்டி அவங்கள்ட்ட எம்எல்ஏயாக இருந்து அவங்க அப்பாவே மேயராக இருந்தார் ஹூப்ளி தார்வாடு ஏரியாவில். அப்படி இருந்த ஜெகதீஷ் செட்டுக்கு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ் கடைசி நிமிஷத்தில் வந்தார். காங்கிரஸ் 4 ஆச்சு யார் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பெருசாக வியூடகம் பேசிடுச்சு. இன்றைக்கி 100 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு, யார் அப்போசிஷன் லீடர்னு அவங்களால சொல்ல முடியல, ஏன்னா மோடியால் டிசைட் பண்ண முடியல. இப்போ நான் மோடி நீன்னு சொல்கிறேன்னா அவர் பிஜேபி பிரசிடெண்ட்டாக சொல்கிறேன், அவரால் அதை டிசைட் பண்ண முடியல. இந்த அதை கூட தேசிய ஊடகங்கள் கேட்க மாட்டேங்குது, முதுகெலும்பு இல்லை அவங்களுக்குங்கிறது தான் இது அர்த்தம். இப்போ தொடர்ந்து தேர்தல் ஒரு இதுக்காக முடிவுகள் எடுக்கிறாங்க, அடுத்தடுத்து இதே இது போன்ற தேர்தல் நாடகங்களுக்காக இப்போ 2 முறை இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடக்கும், 200 ரூபாய் குறைஞ்சதாக மம்தாலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அடுத்து பல்வேறு கூட்டங்கள் நடக்க இருக்குது, ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. இப்போ இது மாதிரி ஏதாவது முடிவுகளை பின்னெடுப்பாங்களா? டெஃபினட்டாக எடுப்பாங்க. இப்போ மூணு மாநில தேர்தல் முடியட்டும். ஏன்னா இவங்களோட அரசியலே என்னென்னா ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸுக்கும் ஒன்றும் கொடுக்காம அவங்க மேலே எல்லா சுமையும் ஏற்றிட்டு பெட்ரோல் டீசல் எல்பிஜி தக்காளி மருந்து மருத்துவ செலவு எல்லாத்தையும் அவங்க தலையில் ஏற்றிட்டு பணக்காரங்களுக்கு வரி சலுகை. இப்போ அதானே நான் சொல்லலை, கார்டியன் சொல்லுது, ஃபைனான்ஷியல் டைம்ஸ் சொல்லுது, ஓஆர்சிசிபி சொல்லுது, இது மாதிரி பல முறைகேடுகள் இருக்குதுன்னு. அது யார் வீட்டுக்கெல்லாமோ இடி அமைச்சு எல்லா மினிஸ்ட்ரியும் உள்ளே வச்சுருக்கீங்க. அப்போ இருக்கும்போது ஏன் இன்னும் இடி இங்கே மட்டும் போகாமல் இருக்குது? சைனா உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னோம், சைனாவை பற்றி பேசலை. ஜிஜிபிங்க ரெண்டு வாட்டி கட்டிப்பிடி பிடிச்சோன்னீங்க. இப்போ நாங்கள் போட்ட நெருக்கடியில் எங்கள் தலைவர் ராகுல் லடாக்குக்கு போனார், அவர் போட்ட நெருக்கடி. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா ஜிஜிபிங் டெல்லிக்கு வரலன்னு சொல்லிட்டாராம், சம்மிட்டுக்கு வரமாட்டேன்ட்டார். இந்த G20 சம்மிட்டை பெரிய மகாநாடாக போட்டார், இவருக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, இந்த ரெண்டு நண்பர்களை வச்சு தான் அமெரிக்காவை மிரட்டிகிட்டு இருந்தார் இவர். நான் ரஷ்யா எனக்கு என்ன கொடுக்குது, நான் ரூபாவாக கொடுக்குறேனார், புட்டின் நான் வரமாட்டேன்ட்டார். இப்போ இன்றைக்கி ஜிஜிபிங்கும் வரமாட்டேன்ட்டார். இப்போ உலகத்தில் இருக்கிற மூணு மேஜர் பவரு, ஒன்று அமெரிக்கா, ஒன்று சைனா, ஒன்று ரஷ்யா. இவர் ஊரெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணினீங்க, மெட்ராஸ் ஏர்போர்ட் பற்றி இப்போ தான் ரீசெண்டாக தான் சொன்னீங்க, எல்லா இடத்துலையும் G20 போட்டிருந்தார். இந்த 20 இருக்கிற மூணு பெரிய நாடு நம்மளோட இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா சைனா பவர், மிலிட்ரி பவரில். இந்த மூணு நாடுமே தலைவர்களில் வெறும் ஜோ பைடன் தான் வராரு, ரெண்டு பேர் வரலன்ட்டாங்க, அப்புறம் ஃப்ளாப்பு தானே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், அப்போ புட்டின் வரல, ஜிஜிபிங் வரல, அப்போ ஜோ பைடன் மட்டும் வந்து என்ன யூஸு? ஆனால் மோடி வந்து அவர்களை பொறுத்தவரைக்கும் பாஜகக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 56 inches கொண்ட. சரி, நீங்கள் வாயக்கின்றீங்க, இது நான் இந்தியாவுக்கே ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தார். ஆமாம் சார், அதை பற்றி ஒரு செய்தி வந்தது. அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இவர் பிளெயினில் உட்காந்துட்டு இருந்தாராம், இவரை கூப்பிட்றதுக்கு ஒரு சாதாரண டெப்டி மினிஸ்டர் தான் வந்தாராம், பிளெயினை விட்டு இறங்க மாட்டேங்கிறாராம். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு டெப்டி பிரசிடென்ட் அமைச்சு வச்சாங்களாம். இதே சைனாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு சிரோல் ராம்போசான்னு அவங்க பிரசிடெண்டே போய் ஜிஜிபிங்கை கட்டி பிடிச்சார். ஆமாம், இப்போ சைனாக்காரன் சொல்கிறான் இன்னும் பிரிக்ஸில் இன்னும் 4-5 சேர்ப்பேங்கிறான், அப்போ இந்தியாவோட மதிப்பு அதில் குறையும். அதை பற்றி என் பிரதமர் ஒன்றும் பேசலை. பேசணுமா வேணாமா? அப்போது உங்களுக்கு மான பிரச்சனைன்னு ஆயிடுச்சு, நாங்கள் சொல்ல மான பிரச்சனை, நீங்களே சொல்கிறீங்க நீங்களே பெரியன்னு வரல வெள்ள வரல, நீங்கள் அப்படியே பிளேனை திரும்பி விட வேண்டியதானே, எதுக்கு இறங்கி அங்கே நின்னீங்க? இந்தியாவுக்கு அவமானம், சைனாவுக்கு பிரசிடெண்ட்டே போகிறாரு, சைனாவோட பிரசிடெண்ட்டை கூப்ப அந்த ஊர் பிரசிடெண்ட்டே போகிறாரு, நம்ம ஊரை கூப்பிட்றதுக்கு வெறும் நம்ம தலைவரை கூப்பிட்றதுக்கு ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் இல்லை டெப்டி மினிஸ்டர் தான் போகிறாரு. கடைசியாக சேர்ந்த நாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. எஸ்ஸு அவர் போய் கூப்பிட்றாரு. அப்போ உங்களுக்கு நிஜமாகவே மான பிரச்சனை தான், நீங்கள் பிளெயின்லேயே உட்காடுறீங்க, பிளெயின் எடுத்து திரும்பி வந்துட வேண்டி தானே, சொந்த பிளெயின் வேறு 8000 கொடுத்து கோடி கொடுத்து வாங்கின பிளெயின் வேறு. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ன சார் ஆகும்? அதெல்லாம் வராதுங்க, முடியாது. ஏன்னா வந்ததில் நிச்சயமாக வரக்கூடாது.
ஏன்னா இப்போ அடுத்தது வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஆபத்து. நீங்கள் புதுசாக ஒரு பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க, இப்போ அதுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. என்ன சில பேர் சொல்கிறாங்க வாஸ்து சரியில்லைன்னு கொஞ்சம் பயம் பிஜேபிக்குங்கிறாங்க. அதனால் 800 கோடி கட்டிட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போகாமல் இருக்காங்களாம். ஸோ பூட்டியே இருக்குது அந்த பார்லிமெண்ட்டு, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இனாக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, செங்கோல்லாம் பிடிச்சாச்சு, ஆனால் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 788 சீட்டு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், 534 பேர் உட்கார இடத்துல 788 சீட்டு போடுறீங்கன்னா என்ன அர்த்தம், ஏதோ பண்ண போகிறீங்க? நிச்சயம் இல்லை. இந்த 24 நம்ம ஊர் 71 என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் நம்ம பார்லிமெண்ட் சீட்டை ஏற்றிட்டே இருந்தோம். அப்போ பேரறிஞர் முடிஞ்சு அடுத்தது கலைஞர், மற்ற சதன்னால் போய் இந்திரா காந்திகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னேன் நாங்கள் பாப்புலேஷனை குறைச்சிருக்கிறோம், காமராஜ் காலத்துலேருந்தே குறைச்சிருக்கிறோம், அங்கே ரஜினிங்கப்பா காலத்துலேருந்து குறைச்சிருக்காங்க, நம்பூதிரி பாட்காலத்துலேருந்து குறைச்சிருக்கிறோம், நாங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பாப்புலேஷன் படி சீட்டு டிசைட் பண்ணிங்கன்னா எங்கள் சீட்டு குறைஞ்சுட்டே போகும், மற்றவங்க சீட்டு ஏறும்னு. அப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இந்திரா அம்மையார் சொல்கிறாங்க, இந்திரா அம்மையார் இனிமேல் இது இப்படியே இருக்கட்டும், எப்படி மாற்றிக்கலான்னு டிசைட் பண்ணுற வரைக்கும் இதை இனிமேல் ஏற்ற மாட்டோம், இந்த 534 இருக்கட்டும். ஆனால் தான் ரொம்ப வருஷமாக இது 534 இருக்குது, ஏன்னா நம்மளால் ஒரு ஃபார்முலா கொண்டு வர முடியும். அந்த காலகட்டத்தில் இந்த 3 மாநிலங்களுடைய கோரிக்கை அவங்க வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து இந்த இந்திரா காந்தி, இந்திரா வந்து சொன்னவங்க தானே, என்னோட பணத்து மேலே தான் ஹிந்தி திணிக்கப்படும் சொல்லி தானே அந்த 68 ஹிந்தி போராட்டமே நின்றது இந்திரா காந்தினால தான். நான் இருக்கிற வரைக்கும் ஹிந்தி திணிக்கப்படாதுன்னு. ஆனால் தானே இன்றைக்கும் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் நல்ல பேர். ஆமாம், அவரும் நீ தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தானே பேசுகிறாரு, ஹிந்தி திணிக்கிறத பற்றி அவர் பேசவே இல்லைன்னு. நானும் தமிழன் தாங்கிறாரு. ஸோ இவங்க நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 788 சீட்டு வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன, எனக்குலாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் அடுத்த வாட்டி அசுர மெஜாரிட்டியில் வந்தால் யூபிக்கு 160 சீட்டும் தமிழ்நாட்டுக்கு 50 சீட்டும் கொடுத்து, அது மாதிரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கந்தளப்பாக கொஞ்சம் சீட்டை ஏற்றிட்டு எல்லா சீட்டையும் நார்த் இந்தியாவில் ஏற்றி, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல, நானே எப்போதும் ஆட்சியில் இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இல்லாட்டா 534 பேர் உட்கார இடத்துல ஏன் 788 பேருக்கு சீட்டு போட்டிருக்கீங்க? அதனால் இது நம்மளோட தார்மீக பொறுப்பு. இப்போ நம்மக்குள்ளே எவ்வளவோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பட் நம்மளாம் ஒன்று இறங்கி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்காகவும் வேலை செய்யணுங்கிறது தான் என் கோரிக்கை. அதில் தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்மக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை அடுத்த எலெக்ஷனுக்கு தள்ளி வச்சுட்டு தான் வேலை செய்யணும், இல்லாட்டால் சவுத் இந்தியாவுக்கே ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். நான் அந்த அதிமுக காரங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அவங்க தலைவர் எம்ஜிஆர் சொன்னது என்ன, ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னது தான் அவர் ஏற்றியிருக்கிறார். ஆமாம், இஸ்லாமியராக பல பாட்டு பாடியிருக்கிறார். ஆமாம், இது மாதிரி இந்த சிவில்ஸ் இப்போ நடந்த ஷாயின் வந்து இஸ்லாமியரை அவங்க டெஃபினட்டாக வெறுப்பு உணர்ச்சியோடு தான் பார்க்குறாங்க பாஜகாரங்களை, அவங்களோட சேரக்கூடாது. அவங்க தலைவங்க வேறு வழி இல்லாமல் ஈடிக்கு பயந்து அவங்க தலைவர்கள் சேர்ந்தால் கூட மக்கள் அவங்களுக்கும் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது என்னோடய கோரிக்கையாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த 9 ஆண்டுகளுக்கும் தாண்டி போயிட்டுருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் நிதி நிலைமையின் பற்றி நீங்கள் பல முறை சொல்லிட்டீங்க, எப்படி ஒரு வீழ்ச்சி அளவுக்கு போகுது, மீண்டும் ஒரு வேறொரு ஆட்சி வருகிறது, பாஜக அல்லாத ஒரு ஆட்சி வரும்பொழுது இதை சரி பண்ணுறதுக்கு, இந்தியாவுடைய நிதிநிலையை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? முதலே நம்ம எவ்வளோ நாட்கள் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இந்தியாவுக்கு 91 ஒரு ப்ராப்ளம் வந்தபோது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து சரி பண்ணிட்டோம் 2-3 வருஷத்தில். ஆமாம், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது, அதை ரெண்டு குளோபலைசேஷனுங்கிற கொண்டு வந்து அவர் சரி பண்ணி இன்றைக்கி இந்தியா ஒரு வல்லரசு ஆக்கினதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் நிறைய பாடுபட்டார். நம்மளுக்கு எனக்கு ராகுல் காந்தி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, டெஃபினட்டாக செய்வார். போன எலெக்ஷன்லேயே அவர் சொன்னபோது யாரும் சீரியஸாக எடுத்துக்கல, இன்றைக்கி கர்நாடகாவில் பண்ணி காமிச்சிருக்கிறார், ஒரு வீட்டுக்கு 2000 ரூபா போடுறாரு. அவர் அந்த எலெக்ஷன்லேயே என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சு வந்தேன்னா இந்தியாவில் இருக்கிற கடைசி 25% 6 கோடி பேர் இருக்காங்கன்னா, 6 கோடி குடும்பம் இந்தியாவில் இருக்குன்னா 1 கோடி குடும்பத்துக்கு 1 கோடி குடும்பத்துக்கு சொன்னார் அவர், மாதம் 6000 ரூபா நான் போடுறேன்னு. ஸோ முதல்ல அவர் பண்ணுறது ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் பணத்தை டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஸோ கொஞ்ச அளவு வலி உடனே குறையுங்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது.
இந்தியா கூட்டணி உங்களுக்கு எப்படி நம்பிக்கை அளிக்குதா? உங்களுடைய எப்படி அதை பற்றிய இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் 40-40 தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்கிறேன், தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்த்து சொல்கிறேன், 40-40 நம்ம தான் ஜெயிப்போம். டெஃபினட்டாக கேரளாவில் ஜெயிச்சிடும், கர்நாடகாலையும் ஆட்சி மாறிடுச்சு. ஸோ இந்த மூணு மாநிலத்தில் நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம். ஆந்திராவில் அவங்க இந்தியா கூட்டணிக்கு வரல, ஜெகனும் வரல, சந்திரபாபும் வரல, சந்திரசேகரும் வரல, சந்திரபாபுவும் வரல. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே மோடி வருவாரான்னா வரமாட்டார். ஒரிசாவில் பிஜு ஜனதா தள் தான் வருது, ஆனால் அவங்களும் எந்த பக்கம் முதல் மேலே பூனை மாதிரி இருக்கிறாங்க, எந்த பக்கமும் வரமாட்டேங்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் ஒரு கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில், தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு மேஜர் அப்போசிஷன் லீடர் தான் ஒரு பிஜேபி கூட்டணிக்கு அகென்ஸ்டாக ஒரு கேண்டிடேட்டை போட்டு போன வாட்டி தேனியை விட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயித்தோம். இந்த வாட்டி தேனியும் சேர்த்து ஜெயிப்போம், 40-40 டெஃபினட்டாக ஜெயிப்போம். அதே மாதிரி நார்த்துலேயும் ஓட்டு சிதறாமல் ஒரு பிஜேபி அகென்ஸ்டாக ஒரு ஆள் போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 534 சீட்டில் 400 இடத்துல அப்படி போட்டோன்னா டெஃபினட்டாக விக்ட்ரி நிச்சயம். அந்த கூட்டணியினுடைய அச்சு குலையாமல் போட்டியிட்டு தான் வேட்பாளர் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்குள்ள யார் கன்வீனர்னு அனௌன்ஸ் ஆகிடும். முக்கால்வாசி ஊடகங்களில் எனக்கு தெரியாது, ஊடகங்களில் சொல்கிறது அது நிதிஷ்குமாராக இருக்குங்கிறாங்க. முன்னாடி அந்த கட்சியை சேர்ந்த ஜார்ஜ் ஃபர்னாண்டஸ் என்டிஏக்கு இதே வேலையை செஞ்சார். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்னு பழைய கம்யூனிஸ்ட் லீடர் அந்த வேலையை நம்ம யூபிஏ வந்துக்கு அந்த வேலையை செஞ்சார். அது மாதிரி நிதிஷ்குமாரும் செய்வார்னு நம்ம நம்பலாம். ஓகே, இப்போ பல்வேறு புதிய கட்சிகள் வந்து சேரும்னு வேற ஒரு அறிவிப்பு வந்துருக்குது, எந்த மாதிரியான கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை? நாங்கள் பிஎஸ்பி சேரும்னு எதிர்பார்க்குறோம். பட்டியலினல் மக்களின் பெரும் தலைவியாக இருக்கிற மாயாவதி அவர்கள் வந்தாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, காஞ்சிராம் அம்பேத்கருக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு காஞ்சிராம் தான் பெரிய தலைவராக இருந்தாங்க. காஞ்சிராமோட வாரிசாக இந்த அம்மா இருக்காங்க. இந்த மக்களை தான் ரொம்ப இந்த கவர்மெண்ட் டார்கெட் பண்ணுது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அவங்க வந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு காங்கிரஸ் சௌத்ரி சரண் சிங்கோட பேரன், அதே சமயத்தில் அகிலேஷ் யாதவ் பிஎஸ்பி சேர்ந்து போட்டியிட்டால் டெஃபினட்டாக யூபிலேயும் களம் மாறும்னு நினைக்கிறோம். யூபியில் களம் மாறிட்டுனா இந்தியாவே களம் மாறும். அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, இந்த 175,000 கோடி நஷ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பர் சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்து இந்த சிஏஜியில் சொல்லக்கூடிய நம்பர் வந்து 780,000 கோடிங்கிறது, அது என்ன மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் விளக்கம்தான் சரியா இல்லை பாருங்க, இதெல்லாம் நோஷனல் லாஸ். கடைசியில் சிஏஜி இந்த சிபிஐ கோர்ட்டில் எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லவே முடியல அந்த 2011. ஸோ அதை பற்றி இவங்க பேசலை. அவங்க என்ன போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களாக போட்டு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அந்த அண்ணா ஹசாரே தவிர அந்த மெம்பர் அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் இருந்த பெரிய லீடர் சிஏஜி இவங்க எல்லாருக்கும் நல்ல பெரிய பெரிய பதவி கிடச்சிது. ஆமாம், கிரண்பேடி எங்கெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அன்றைக்கி இருந்த சிஏஜி எவ்வளோ நல்ல இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த சொல்ல பேங்க்குக்கெல்லாம் தலைவராக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு, வினோத் ராய். அதுக்கப்புறம் கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக இருந்தார். இப்போது ஒரு பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு ஒன்று திவாலி ஆகிடுச்சு, அதை வந்து ஒரு சென்ட்ரம்னு ஒரு பேங்க்கு சென்ட்ரம்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அந்த பேங்க்கை கொடுத்துருக்கா, அந்த பேங்க்குக்கு சேர்மனாக இருக்கிறாரு. ஸோ 2011 அவர் செஞ்ச சேவைக்கு 2014 அவர் லாஸ்ன்னு சொல்ல நோஷ்னல் லாஸ்ன்னு எவ்வளவோ பே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க, ஆனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் வரிசையாக ஒரு 10 வருஷமாக எல்லா இடத்துலையும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அது ஏன் போஸ்டிங் கிடச்சிதுன்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் வந்து அது ரிவார்டோ இல்லை அதை வேணுன்ட்டு கொடுத்தாங்களோ நான் சொல்ல, எவ்வளவோ திறமைசாலி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது இந்த ரிப்போர்ட் எழுதின ஐஏ ஒரு ரிட்டையர்டு நீதிபதி மாதிரி நான் தீர்ப்பு எழுதினதுக்காகவா இவ்வளோ போஸ்டிங் கண்டினியூஸாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 10 வருஷம் கிரிக்கெட் போர்டுனா எங்கே போனாலும் 5-ஸ்டார் ஹோட்டலில் இருக்கலாம். ஆமாம், சம்பளம் வேணால் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல பவர். இந்தியாவில் கிரிக்கெட் போர்டு தலைவர்னால் உங்களுக்கு நல்ல பவர். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேங்க் சேர்மன்னு, அதுக்கு முன்னாடி இந்த எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் யாரை சேர்மனாக போடுறதுங்கிற போஸ்ட்டு, இது மாதிரி ப்ளம் போஸ்டிங்
ஏன் அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் கிடச்சிது, அது மாதிரி எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிடச்சிதுன்னு ஏதாவது ஒரு நேஷ்னல் மீடியா ரிசர்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கேட்டால் தான் தெரியும். இந்த ஈடிங்கிற அமைப்பு ஒரு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெரிய அளவில்லாம் ரைடு போயிட்டு இருந்தாங்க. இப்போ சத்தீஸ்கரில் சீஃப் மினிஸ்டர் தான் ரைடு பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனால் இப்போ அந்த இடியை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியே லஞ்சம் வாங்கிய வழக்கில் வந்து குடி எப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வடது கை வந்து சிபிஐயாக இருக்குது, இந்த சைடில் இடது கை வந்து இடியாக இருக்குது. இப்போ வடது கையும் இடது கையும் சண்டை போட்டுட்ருக்குது. ஒருத்தர் குத்தம் வாங்கிட்டாருன்னு, ஒரு ஜட்ஜே காசு வாங்கிட்டாருன்ட்டாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே சார், இப்போ இறுதியான ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவருக்கு அவருடைய இன்றைக்கி சொல்லி கேட்டிருக்காரு, மோடி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி பொதுமக்கள் மத்தியில் உண்மையை விளக்கணும். அவர் பேசவே மாட்டேங்க. சைனாக்காரன் உள்ளே வந்தது உலகமே பார்த்துது, இவர் ஒத்துமே வரலங்கிறாரு. நம்ம சோல்ஜருங்களுக்கு அடிபட்டது, கல்வானில் அடிபட்டது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இடத்த பிடிச்சிருக்கு, ஹிந்து பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் வந்துடுச்சு. பேசவே மாட்டேங்கிறாரு. இல்லை, அப்போ மோடியினுடைய இந்த இது அமைதிக்கு காரணம் என்ன சார்? சீனா மேல உள்ள பயமா அல்லது வர்த்தகம்? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்? அதுதான் அதுதான். சரிங்க சார், உங்களுடைய நேரத்தை எங்களுடைய பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி சார்.